நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவே பெயர் பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை திருவிழா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் ஆலயத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழா. அவங்களுடைய அழகை இன்னுமே அவங்களுடைய பெயர் காரணங்களுடைய சொல்லுவாங்க. மீனாட்சி அம்பாள் சொக்கநாதர், சொக்கநாதர் அப்படின்ற பேர் அங்கே சிவபெருமானுக்கு ஏன் வந்தது அப்படின்னா, மீனாட்சியோட அழகில் சொக்கி நின்னாராம், அதனால் அவருக்கு பேர் சொக்கநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இலக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் விளக்கு கடையில் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது சித்திரை மாதம் அப்படின்னாலே வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவே பெயர் பெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா சித்திரை திருவிழா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் ஆலயத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழா. அம்பாள் ஆட்சி செய்யக்கூடிய மதுரை மாநகரமே வந்து விழாக்கோலம் பூண்டு அவ்வளோ சந்தோஷமாக உற்சாகமாக அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரையும் மீனாட்சியாக பார்க்கக்கூடிய நேரம் இதுவாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் மீனாட்சி வேஷம் போட்டு அவ்வளோ அழகாக மீனாட்சி வந்து அவ்வளோ அழகாக எல்லா தெருக்கள்லேயும் நடமாடிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லார் வீட்டு குழந்தையும் அழகாக மீனாட்சியாக வேஷம் போட்டு அந்த திருவிழாவில் கூப்பிட்டு வர்றத அவ்வளோ பெருமையாகவும் அந்த ஊர் மக்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திருவிழா. அது மட்டும் இல்லை, அழகு அப்படின்னாலே இந்த மீனாட்சி அம்மனை தான் சொல்லுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு பேர் கயல்னு பேர், அதாவது மீனை மாதிரி விழி இருக்கக்கூடிய மீனாட்சி அம்பாள் அப்படின்றதுக்காக தான் கையல் விழி அப்படின்னு சொல்லுவாங்க. மீனாட்சி அம்மனுக்கு இன்னொரு பேர். அது மாதிரி அவங்களுடைய அழகை இன்னுமே அவங்களுடைய பெயர் காரணங்களுடைய சொல்லுவாங்க. மீனாட்சி அம்பாள் சொக்கநாதர், சொக்கநாதர் அப்படின்ற பேர் அங்கே சிவபெருமானுக்கு ஏன் வந்தது அப்படின்னா, மீனாட்சியோட அழகில் சொக்கி நின்னாராம், அதனால் அவருக்கு பேர் சொக்கநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மீனாட்சி அம்பாள் விக்கிரகம்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காப்பரில் பஞ்சலோகத்தில் பித்தளைகளில் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் ஒன்று ஒன்றும் தனித்துவமாக இருக்கக்கூடியது. ஏன்னா மீனாட்சி அம்பாள் நான் நித்தமும் வழிபடணும், நான் தினமும் எங்கள் அம்மாவை பார்த்துட்டே இருக்கோம். அதுவும் மதுரக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப சென்டிமெண்ட் இருக்கும் கிளி மேலே, மீனாட்சி மேலே. கள்ளழகர் அந்த வரக்கூடிய அந்த ஆற்றுக்கு, கள்ளழகர் ஆற்றுக்கு வந்து இறங்குற அந்த நாள் அவ்வளோ திருவிழாவாக இருக்கும். இன்றைக்கும் அழகர், கருப்பசாமி இதெல்லாம் அங்கே கொண்டாடுற மாதிரி வேற எங்கேயும் கொண்டாடுவாங்களான்னு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமான திருவிழா அந்த மீனாட்சி அம்பாளை நாம் இன்றைக்கி விக்கிரக வழியில் சின்ன சின்ன சைஸில் கூட பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். மீனாட்சி அம்மன் இருக்கிறதுலையே குட்டி சைஸ்னால் இந்த சைஸ் சொல்லலாம். ரொம்ப குட்டியாக அழகாக 1.5 இன்ச் உயரம்தான் இருப்பாங்க. 1 to 1.5 இன்ச் தான் அவங்களோட உயரம். பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட அம்பாள். அது மாதிரி அடுத்த சைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த மீனாட்சி அம்மன் சொல்லலாம். இது இருக்கிறதுலையே சின்ன சைஸு. பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அம்பாள் 3 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன். ரொம்ப அழகாக பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட விக்கிரகம். மகாமேருவில் இருக்கிற மாதிரி ஒரு பீடம் கொடுத்துருப்பாங்க. மகாமேருவில் வர்ற மாதிரி கீழே இருக்கக்கூடிய பீடம் மாதிரியே அழகாக கொடுத்துருப்பாங்க. அம்பாள் மாலை அலங்காரத்தோடு இருக்கிற மாதிரியும் இருக்கும், மாலை அலங்காரம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து அதுதான். மற்றபடி ஹைட்டு எல்லாமே ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அம்பாள். 3 இன்ச் உயரத்தில், 6 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் பஞ்சலோகத்தில். பித்தளையிலையும் இருக்குது, பஞ்சலோகத்தில் மீனாட்சி அம்மன் 6 இன்ச் உயரத்தில். காப்பரில் அழகாக 4 சைஸில் வந்து இந்த பதிவு ஆல்ரெடி காமிச்சிருக்கோன்னா கூட மீனாட்சி அம்மன் பதிவு மொத்தமாக காட்டுறதுனால இதில் காட்டுறேன். அழகாக காப்பரில் 2.5 இன்ச் உயரத்துலேருந்து 4 இன்ச் உயரம் வரைக்கும் மீனாட்சி அம்மன் அவ்வளோ அழகாக ரொம்ப நேச்சுரலாக இருப்பாங்க. ரொம்ப நேச்சுரலாக அழகாக செய்யப்பட்ட மீனாட்சி அம்மன் 4 சைஸு இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். பித்தளையில் 3 இன்ச் மீனாட்சி அம்மன்லேருந்து 9-10 இன்ச் மீனாட்சி அம்மன் வரைக்கும் இருக்காங்க. ரொம்ப அழகாக 9 சைஸு பீடம் டிஃப்ரெண்ட்டாக வரும், ரொம்ப அழகாகவும் ஒவ்வொரு சைஸும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. 3 இன்ச்சு, 6 இன்ச்சு, 7, 8 to 9 இன்ச்சு மீனாட்சி அம்மன் இப்போ பார்க்குறது நம்ம பஞ்சலோகத்தில் தான் பார்க்குறோம். ரொம்ப அழகாக 12 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கையில் கிளியோட
மலர் கொத்து, அதுக்கு மேலே கிளி நின்று அம்பாள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிளிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னா, கிளி காகம் பறவைகளில் இந்த ரெண்டுக்குமே ரொம்பவே தனி சிறப்பு உண்டு. காகம் வந்து பித்ருக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க அந்த காகத்துக்கு அறியாமலேயே உள்ளே வந்துட்டு போகக்கூடிய சக்தி, இந்த காகத்தோட உடம்பில் மட்டும் அப்படி ஒரு சக்தி உண்டுன்னு சொல்லுவாங்க. காகத்தோட உடம்பில் பித்ருக்கள் வந்துட்டு போவாங்க, இன்னொரு ஆன்மா வந்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தெய்வங்கள் வந்துட்டு போகிறது வந்து கிளியோட உடம்பில் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளி வர்றது, கிளியை பார்க்குறது, இதெல்லாம் ரொம்பவே விசேஷமாகவும் மங்களகரமாகவும் நினைப்போம். ஏன்னா கிளியோட உடலில் இறை சக்தி வந்துட்டு போகும் அப்படின்வாங்க. சிவபெருமான் நிற்கிற கோலம் ரொம்ப அழகாக ஒரு 10 இன்ச்சு உயரத்தில், அம்பாலும் தனியாக நம்ம வாங்குறதாலும் வாங்கிக்கலாம். சுவாமி மான் மழுவோடு நிற்கிறார், நின்று அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் காமிச்சு அவ்வளோ அழகாக நிற்கிறார் 10 இன்ச்சு உயரத்தில். அது மாதிரி மீனாட்சி அம்மன் திருவாச்சியோட 12 இன்ச்சு உயரம், ரொம்ப அழகாக 12 இன்ச்சு உயரத்தில் அந்த கழுத்தில் மாலை அத்தனையுமே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த காப்பரில் செஞ்ச மீனாட்சி அம்மன் விக்கிரகமாக இருக்கட்டும், பஞ்சலோகத்தில் செஞ்சதாக இருக்கட்டும், பித்தளையால் உங்களுடைய வீட்டுக்கு பூஜை அறைக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நீங்களே கூட நம்மளுடைய வெப்சைட்டில் போய்ட்டு ஈஸியாக புக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய கடைக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோலேயே கொடுத்துருப்போம், அது இந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.